இஸ்ரேலின் கெமிக்கல் தொழிற்சாலை தகர்ப்பு. ஆளில்லா விமானத்தை அனுப்பி தாக்கிய ஈராக் குழு. இஸ்ரேலின் ஹைஃபா துறைமுகத்தில் உள்ள கெமிக்கல் தொழிற்சாலை மீது ஈராக்கின் அல் நுஜஃபா போராளி குழு ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பு வெளியிட்ட அறிவிப்பில் காசா மக்களுக்கு ஆதரவாக இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறியுள்ளது. ஹைஃபா நகர வான் எல்லையில் சந்தேகத்திற்குரிய பொருள் நுழைந்ததால் அபாய எச்சரிக்கை மணி ஒலிக்கப்பட்டதாக முன்னர் செய்தி வெளியிட்ட இஸ்ரேல் ஊடகங்கள் பின்னர் அது ஒரு ஆளில்லா விமானம் என அறிவித்தன. இந்த தாக்குதலில் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து இஸ்ரேல் எந்த தகவலையும் வெளியிடவில்லை. இஸ்ரேலில் உள்ள மூன்று பெரிய துறைமுகங்களில் ஒன்று ஹைஃபா துறைமுகம். இந்த நகரத்தை குறிவைத்து லெபனானின் ஹிஸ்புல்லா மற்றும் ஈராக்கின் அல் நுஜபா போன்ற அமைப்புகள் இதற்கு முன்பு தாக்குதல்களை நடத்தின. அண்மையில் ஈராக்கிலிருந்து அல் நுஜபா அமைப்பு நடத்தியுள்ள ட்ரோன் தாக்குதல் ஹைஃபா நகர இஸ்ரேலியர்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் ஈராக் மற்றும் சிரியாவிலிருந்து ஹைஃபா துறைமுகத்தை ட்ரோன்கள் மூலம் தாக்குவது கடினம் என இராணுவ வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். காரணம், ஈராக்கில் இருந்து ஹைஃபா துறைமுகம் சுமார் 1000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. எனினும் லெபனானில் இருந்து சுலபமாக தாக்கலாம் என கூறியுள்ளனர். தற்போது தாக்குதல் நடத்தியுள்ள அல் நுஜஃபா என்ற ஈராக் குழு அண்மையில் அமெரிக்க படைகளை குறிவைத்து நடத்திய தாக்குதலில் 3 அமெரிக்க இராணுவத்தினர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. ஈராக்கில் இருந்து அமெரிக்க படைகளை முழுமையாக வெளியேற்றுவதை இலக்காக வைத்து செயல்படும் இந்த அமைப்பு அவ்வப்போது இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களையும் நடத்தி வருகிறது.